ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பன்னீர் பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு பன்னீர் ரொம்ப ஃபேவரெட். பன்னீரை ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பொருள் தேவை: பால் மற்றும் எலுமிச்சம்பழம். இன்றைக்கி நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நார்மல் மில்க் எடுத்தீங்கன்னா பன்னீர் அவ்வளவா டேஸ்டியாக வராது. எலுமிச்சம்பழம் இந்த சைஸ்க்கு போதும். முதல்ல பாலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் காய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சிங்கன்னா பால் அடி பிடிக்காது. அரை லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு 100-150 கிராம் வரைக்கும் பன்னீர் கிடைக்கும். 1 லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். அரை லிட்டர் பாலுக்கு 1 to 1.5 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு போதும். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸ்லேருந்து 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ண உடனேயே பால் நல்லா திரிஞ்சு வரும். ஃபுல்லாக பால் திரிஞ்சு தண்ணி தனியாக பாலாடை தனியாக வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அடியில் தண்ணி வடிகட்டுறதுக்காக ஒரு வடிகட்டுற பாத்திரத்தையும் வச்சுக்கோங்க. இதில் இந்த பாலை ஊற்றிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் நல்ல தண்ணியை வச்சு 2 தடவை அலசிக்கோங்க. அப்போது அந்த பாலில் இருக்கிற லெமனோட புளிப்புத்தன்மையெல்லாம் போயிடும். பச்சை தண்ணி யூஸ் பண்ணி அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த துணியை நல்லா சேர்த்து பிழிஞ்சிட்டு எல்லா தண்ணியையும் அதில் போகிற மாதிரி மேக்ஸிமம் வடிகட்டிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஹெவியான பாத்திரமோ இல்லை கல்லோ வச்சு செட் பண்ண விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீர் இந்த மாதிரி நல்லா செட் ஆகி வரும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இந்த பன்னீர் இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இந்த பன்னீர் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.